தர்மபுரி எம்பி அவர்கள் வந்து நேரடி விவாதத்துக்கு அழைச்சாருன்னா நானும் வந்து டேட் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு நான் எனக்கு கோயம்புத்தூர் செயற்குழுல இருந்தேன், இன்னைக்கு சென்னை இருக்கிறேன். நான் வந்து சொன்னேன் நெக்ஸ்ட் சனி ஞாயிறு, அதுக்கு அடுத்த சனி ஞாயிறு, அதுக்கு அடுத்த சனி ஞாயிறு, ஆறு டேட் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கங்கன்னு. செந்தில் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் பார்லிமெண்ட் போனால் நேற்று மட்டும் இருந்தால் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்கன்னா. ஸோ நேற்று எனக்கு என்னுடைய கட்சி வேலைகள் இருக்குது, அதனால் நேற்று புதுசாக வந்து இன்னொரு டேட், இந்த ஆறு டேட்டை திரும்ப வலியுறுத்தணும். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ட்விட்டரில் வந்து நான் வர முடியாது, நான் சொன்ன டேட்டுக்கு நீங்கள் வரல, அதனால் நான் வரமாட்டேன். ஸோ டிபேட்டுங்கிறது டிபேட்டுங்க, அது இன்றைக்கும் பண்ணலாம், நாளைக்கும் பண்ணலாம், நாளானிக்கும் பண்ணலாம். அவருக்கு பார்லிமெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு கட்சி வேலைகள் இருக்குது. ஸோ நான் கொடுத்த டேட் இன்னும் நிற்குதுங்கண்ணா, நான் கொடுத்த டேட் இந்த வார கடைசி நிற்குது, அதுக்கு அடுத்த வாரமும் நிற்குது. பார்லிமெண்ட் முடிஞ்சு ஒன்றாம் தேதி பார்லிமெண்ட் முடிஞ்சு மூணாம் தேதி நாலாம் தேதியும் டேட் இருக்குது. ஸோ செந்தில் சார் நான் ரொம்ப மதிக்கிறேன், ஒரு ஒரு தருமபுரி மக்கள் வந்து எலெக்ட் பண்ண ஒரு எம்பி, அதனால் அவர் எப்போ டிபேட்டுக்கு ரெடினா கூட நான் டிபேட் பண்ணுற தயாராக அவர். ஆனால் என் டேட் இருக்குங்கண்ணா, நான் சொல்கிற ஒரே ஆர்குமெண்ட் வந்துங்கண்ணா, இப்போ நீட்டு வந்ததுக்கப்புறம் உண்மையாலுமே கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆனாங்களா, இந்த எஜுகேஷன் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற மாஃபியா ஸ்ட்ரக்சர் உடஞ்சிருச்சா அப்படிங்கிறதான் கேள்விங்கண்ணா. இது வந்ததுக்கப்புறம் என்னையை பொறுத்தவரைக்கும் கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷன் மாஃபியா அப்படிங்கிறது பெரிய லெவல் உடஞ்சிச்சு. இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க கொடுக்குற டொனேஷன்ஸோ பேமெண்ட் சீட்ஸோ பார்த்திங்கன்னா, நீட் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட இது உள்ளே வந்திருக்குதுங்கண்ணா. அதனால் நம்ம டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணுவோம், அதுக்கு நேரம் இருக்குது, இன்னைக்கு வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. சார் அண்ணா ஒரு நிமிஷங்கண்ணா, இதே டேட்டா வந்து அரசாங்கத்திட்ட இருக்கலங்கண்ணா, நாங்கள் வந்து டேட்டா வைக்கக்கூடிய நாங்கள் வந்து டேட்டா ஒரு நிமிஷம்ண்ணா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இதே டேட்டாங்க வந்து அரசாங்கத்திட்ட இருக்க வச்சு ஆர்கியூ பண்ணுவாங்கண்ணா, ஆர்கியூ பண்ணுவோம், டிபேட்ஸ் இருக்கு நிறைய, ஆர்கியூ பண்ணுவோம், ஆர்கியூ பண்ணுவோம். ஆறு பேர் நீங்க வந்து ஓகே, இப்போ எல்லாருமே ஜென்ரலாக வந்து என்சிஆர்டி சிலபஸில் வர்றோம், 1969 ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் கொண்டு வந்துட்ருக்கோம். இப்போ நீட்டு பார்த்தீங்கன்னா ஓர ஓ இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னே வந்து ஒரு 50% ஆஃப் குவஸ்டன்ஸ் வந்து ப்ளஸ் ஒன்லேருந்து வருது, 50% ப்ளஸ் டூலேருந்து வருது இல்லையாங்கண்ணா. இப்போ தமிழ்நாட்டில் ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ப்ளஸ் ஒன் எக்ஸாம் அப்படிங்கிறதே நடத்துறது இல்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் கிளாஸஸே நடத்தாமல் ப்ளஸ் டூ அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம், முக்கால்வாசியாக நடத்தலை, முக்கால்வாசியாக நடத்தலை. அதனால் அதனால் நான் சொல்கிறது கேட்க, ஒரு நிமிஷம் சொல்கிறது புரியுங்க, சொல்கிறத கேளுங்கண்ணா, சொல்கிறத கேளுங்கண்ணா. அதனால் வந்து இதை நீங்கள் ஆராயணும் அப்படின்னா உட்காந்து பேசுவோம், உட்காந்து பேசுவோம், எல்லாருமே வரட்டும். தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க, இது ஆன்டி ஃபெட்ரல் கிடையாது, இது ஆன்டி புவர் கிடையாது, ஆன்டி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸாம் நடக்கட்டும், இந்த எக்ஸாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வரப்போகிற டேட்டாவை பாருங்கள், அந்த டேட்டாவை வச்சு 5 வருஷம் டேட்டா நம்ம கையில் இருக்குது, 16 to 20 வரைக்கும் 5 வருஷம் டேட்டா இருக்குது, அது உங்களுக்கு ஒரு ஃபேர் கம்பேரிசன் ஆர்கியூ பண்ணுறது. உண்மையாலுமே நீட்டு வந்ததுனால ஒரு புவர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கா இல்லையா, அப்போ ஒரு ஃபேர் கம்பேரிசன் பண்ணுவோம். எதிராக செயல்படுவோம் சொல்லிங்க ஒரு நிமிஷம், அதாவது வந்து நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு மாட்டை வந்து மாட்டு வண்டிக்கு முன்னாடி தான் வைக்கணும், மாட்டு வண்டியை மாட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது, டேட்டா வரட்டும் பேசுவோம் தான் நான் சொல்கிறேன். குழந்தைங்க படிக்க முடியலன்னு சொல்கிறாங்க, குறிப்பாக இந்த கிராமப்புற மாணவர்கள் நீட்டுக்கு நாங்களால தயாராக முடியலன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் பாஜக அரசு மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்காங்க, எல்லா ஸ்டேட்ல அவங்கள ஆட்சியில் இருக்காங்க, எல்லா பக்கம் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்காங்கண்ணா. என்னோட ஒரே கேள்வி, தயவு செஞ்சு பாஜக அரசு வெர்சஸ் தமிழ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி மாற்ற முயற்சிக்காதீங்க. கேரளாவில் இருக்கு, கேரளாவில் என்ன பண்ணுறாங்கண்ணா, அவுட் எங்கே உங்களுக்கு தமிழ்நாடு தவிர எங்கே நீட் ப்ரொடெஸ்ட் நடக்குது நான் சொல்லுங்கள், எந்த ஸ்டேட்டில் யார் பண்ணாங்க அண்ணா? 6 ஸ்டேட்டோட அரசியல் தலைவர்கள் சிஎம்மா இருக்கவங்க பொலிட்டிக்கல் ரீசன்க்காக போயிருக்காங்க. எங்கே வந்து ஒரு நிமிஷம், எங்கே வந்து மாணவர்களோ பெற்றோர்களோ ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்லேயோ அல்லது வேற காங்கிரஸ் ஆளக்கூடிய ஸ்டேட்லயும் எங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க? விஷுவல்ஸ் காமிங்க, போட்டோ காமிங்க, போட்டோ காமிங்க. கவர்மெண்ட்ல இருந்து வந்து யாரோ வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காக பண்றதுக்காக எப்படி வந்து நீங்க வந்து மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும், நான் சொல்றதுங்கண்ணா
பக்கத்து ஸ்டேட்ல கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு, வேற ஸ்டேட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு, அங்க ப்ரொடெஸ்ட் பண்ற விஷுவலை காட்டுங்க. ஒரு குழந்தையோ பெற்றோரோ ரோட்டுக்கு வந்து எனக்கு நீட்ட வேண்டாம்னு சொல்ல விஷுவலை காலங்க, அப்புறம் நான் பேசுவோம். அரசியல் அரசியல் வேறங்க, அதை விடுங்க. சாயந்திரம் பாருங்க எவ்வளோ பேர் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போக முடியல, எவ்வளோ பேர்த்த வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உள்ளே விடலை, கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு செப்பரேட்டாக இது பண்ணியிருந்தாங்களா, சேஃப்டி மெக்கானிசம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா, கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஆர்குமெண்ட் வரீங்களா? ஸோ நீட் இன்றைக்கி நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு இதுதான். ஏன்னா கேரளா ஆல்ரெடி நடத்தி காட்டிட்டாங்க, கர்நாடகா ஒரு என்ட்ரன்ஸ் நடத்தி காட்டிட்டாங்க, தமிழ்நாடு மட்டும்தான் நம்ம எந்த எக்ஸாமே நடத்தலை. காரணம் என்னென்னா கொரோனா இருக்குது, கொரோனா இருக்குன்னு வேறு ஸ்டேட் நடத்தி காட்டியிருக்காங்களே. கேரளாவில் வந்து லாஜிஸ்டிக்லி இட் இஸ் டஃப், போட்டில் வர்றாங்க, ஆற்றுல வர்றாங்க, படகுல வர்றாங்க, வந்து பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ தமிழ்நாடும் அப்சல்யூட்லி கேப்பபிள். இன்னைக்கு ஃபுல்லாக எக்ஸாம் நடக்கட்டும், உங்கள்கிட்ட விஷுவல்ஸ் இருக்கு, அப்புறம் ஆர்கியூ பண்ணுவாங்க தான். சார் நீட்டு சரியான முறையில் நடந்தது இல்லையான்னு அப்புறம் அந்த ஆர்குமெண்ட் வச்சுக்கோங்க. மருத்துவமே வணிக ரீதியாக போயிடுச்சு, மாஃபியாவே ஆயிடுச்சு. இப்போ மருத்துவ கல்வியே வந்து மாஃபியா மாதிரி ஆயிடுச்சு சார். அங்கங்கே நீட் தேர்வு மையம் சொல்லி லட்சக்கணக்கில் ஏழை மாணவர்கள்ட்ட போடுங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் மருத்துவத்துக்கு போனவங்க எல்லாம் பாருங்கன்னா எந்த ஊர்லேருந்து போகிறாங்க, எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து போகிறாங்கன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒரு மூணு நாலு ஹப் இருக்குது, அங்கே தான் அதிகமாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஃபேர் கம்பேரிசன் கிடையாதுங்கண்ணா. ஸோ இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு வணிகமாக மாறிடுச்ச உடைக்கிறக்கான முயற்சி தான் புதிய கல்விக் கொள்கை. எக்ஸாக்டாக நீங்கள் சொல்கிற அதே பாயிண்ட்டுக்கு தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கு. ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் சிம்பிள் டிகிரி வாங்கிக்கலாம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், ஃபுல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணினா கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸோட மாஃபியாஸ் எஜுகேஷனல் லாபி இதை உடைக்கிறதுக்காகத்தான் புதிய கல்விக் கொள்கை வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கல்விக் கொள்கையை படித்து பாருங்கள், அதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக எகேன்ஸ்டாக தாங்க இருக்குது, யாருமே சப்போர்ட் பண்ணலையாண்ணா. அண்ணா வேறு ஏதாவது சப்ஜெக்டில் கேள்வி இருந்தால் கேட்டாங்கன்னா செயற்குழு சார், ப்ளீஸ் சார், செயற்குழு பத்து மணி சார், ப்ளீஸ் சரிங்க சார், சார் 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 லாஸ்ட் கேள்வி, லாஸ்ட் கேள்வி, லாஸ்ட் கேள்விண்ணா, லாஸ்ட் கேள்விண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தவறாக தாங்க நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க வந்து இந்த 2 லட்சம் 1 லட்சம் அப்படிங்கிற ஃபீஸ் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணக்கார ஃபேமிலியில் இருக்காங்க, அவங்களால அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் போக முடியுது, வேறு வேறு இதெல்லாம் பண்ண முடியுது. முன்னாடி இருந்துச்சுங்கண்ணா, இப்போ மட்டும் இல்லைங்கண்ணா, அதுக்கு முன்னாடி இருந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருந்துச்சு. அது எல்லாமே உடைக்கணுங்கண்ணா. அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி, பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி மாறிடுச்சு. நம்முடைய ஹெல்த் மாதிரி அதை உடைக்கணும், உடைக்கிறதுக்கான முயற்சி தான். நீங்கள் இது வேண்டாம் நான் பழைய மாடலுக்கே போகிறேன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி தான் கன்யூ ஆகிட்டு போயிட்டே இருக்குங்கண்ணா.